நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொலி பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நாம் இருக்கிற ரூட் பார்த்திங்கன்னா கரெக்டாக எங்களுடைய ரூட்டு, நான் இருக்க ஏரியாவில் இருக்க ரூட்டு, பழசிவரம் டு நெல்வாய் கூட்டோடு இந்த ரூட்டில் தான் நாம் இருக்கோம். என் பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ வண்டி டிராஃபிக்காக இருக்குன்னு. ஸோ எதுக்காக இங்கே இவ்வளோ டிராஃபிக் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சென்னை நோக்கி பயணம் மேற்கொள்றீங்க அப்படின்னா செங்கல்பட்டு வழியாக வரத்தை தவிர்த்துருங்க. ஒன்று காஞ்சிபுரம் போய்ட்டு அந்த வேலூர் பைபாஸில் வந்துருங்க. ஸோ அந்த பைபாஸ்னால் உங்களுக்கு டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். சென்னை போகிறதுக்கு செங்கல்பட்டு பைபாஸில் வந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டிராஃபிக்கில் தான் நீங்கள் மாட்டிப்பீங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 கிலோமீட்டர் வரைக்கும் இப்போத்துக்கு டிராஃபிக் இருக்குது. எதனால் வண்டிகள் எல்லாம் இந்த பக்கம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவருக்கு தெரிஞ்சிருக்கும். சென்னை வரவங்களுக்கு செங்கல்பட்டு பாலாறு பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இப்போ பராமரிப்பு பணிகள் நடைபெற்றுருக்கு. ஒன் வே ஆகிட்டாங்க. அதை வர வண்டிகள் மட்டும்தான் அந்த பக்கத்தில் வரும். போகிற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு வரீங்கன்னா நீங்கள் மதுராந்தகம் புக்கத்துறை நெல்வாய் கூட்டோடு பழசிவரம் இந்த ரூட்டில் தான் உங்களை விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் செங்கல்பட்டு உள்ளே விடுறாங்க. ஸோ அப்படி போகிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே டிராஃபிக் ஆகிடுச்சு. இது என்னென்னா இதுவும் ஒரு ஒன் வே ரோடு மாதிரி தான். ஸோ வர வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் போவோம், போகிற வண்டி ஒரு சைடில் போவோம். இந்த ரூட்டில் பெரும்பாலும் கல்குவாரி வண்டிகள் மட்டும்தான் போயிட்டுருக்கோம். அதே போல் ஒரு சில கம்பெனி வண்டிகள் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி அதிகப்படியான வண்டிகள் இந்த பக்கம் வரவே பார்த்திங்கன்னா ஹெவி டிராஃபிக் ஆகிடுச்சு. நைட்லேருந்து இந்த பக்கத்தில் வண்டிகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியோட டிரைவர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேட்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். எவ்வளோ நேரமான இந்த டிராஃபிக்கில் இருக்கீங்க? காலையில் 5:30 இருக்கோம். எங்கேருந்துண்ணா வரீங்க நீங்கள்? நாங்கள் இது திருச்சியிலேருந்து வரோம். திருச்சிலேருந்து செங்கல்பட்டு அந்த பைபாஸில் வரீங்களா? செங்கல்பட்டு ஓகே. உணவுலாம் கிடைச்சதுங்களா அந்த வயலில்? இல்லை இருக்குது, ஆனால் வண்டி எங்கேயும் நிப்பாட முடியாது, நிப்பாட்டி சாப்பிட முடியாது. ஓகே ஓகே. அந்தளவுக்கு டிராஃபிக்காக இருக்குது, அதனால் வண்டி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டினா வண்டி கூட இருக்கணும். அது இல்லைன்னா வண்டி போகிறதுக்கு ரொம்ப டிராஃபிக் ஆகிரும். ஓகே ஓகே. அதனால் வண்டியிலே இருந்துக்கிட்டு இருக்கோம், வண்டியை விட்டு இறங்க முடியாது. ஓகே ஓகேண்ணா. ஆமாம். அதனால் இன்னும் சாப்பிடல, இன்னும் எங்கே முடியுதோ தெரியல. அது 12 மணி ஆயிரும், இல்லைன்னா 1 மணி கூட ஆயிரும், இல்லை இன்றைக்கி சாப்பிட முடியாத அளவுக்கு கூட ஆயிரும். அந்த அளவுக்கு தான் இருக்குது. நேற்று ஒரு வண்டி அப்படித்தான் போச்சு. ஏன் இது உங்கள் வண்டி ஓனருக்கு தெரியாதுங்களா சென்னைக்கு போகிற இந்த ரூட்டில் இது போல் டிராஃபிக்காக இருக்குன்னு? இல்லை, அவங்களுக்குலாம் நாங்கள் சொன்னால் தான் தெரியும். ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு இது வந்து கொரியர் வண்டி அப்படின்னா இந்த ரூட்டில் தான் ஓட்டி ஆகணும். ஓகே ஓகே. வேறு ரூட்டில் ஓட்டி ஆக முடியாது. ஆமாம். இல்லை, கொரியர் வண்டியை பொறுத்தளவுக்கு வந்து இப்படி தானே ஓட்டி ஆகணும். ஆமாம். அதனால் அவங்க கொடுக்குற ரூட்டில் ஓட்டணும். ஆனால் இங்கே வந்து இந்த டிராஃபிக்ன்றதுனால நாங்கள் இந்த வழியாக தான் போகணும், வேறு வழியே இல்லை. ஓனருக்கு தெரியும், எல்லா பேருக்கும் தெரியும், இப்படி தான் போய்க்கிருக்கோம். அது என்ன காரணம்னு தெரியல. எது பாலம் வேலை அப்படி இப்படின்றாங்க. ஏதாவது ஒரு பாலத்து வழியாக விட்டால் கூட ஒரு பாலத்தை விட்டு வேலை பார்க்கலாம்ல. டிராஃபிக் இவ்வளோ டிராஃபிக் ஆக்கி விட்டு எல்லா பேர் வேலையும் கெடுத்து சரியான ஒரு இது இல்லாமல் இருக்குல்ல. சாப்பாட்டுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். சரி சரிங்கண்ணா. ஆமாம். நண்பர்களை இப்போ பாருங்கள், எல்லாமே டிராஃபிக்கில் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்காங்க. இவர் மட்டும் பாருங்கள் ஏறி எப்படி வராருன்னு. நானா ஆப்போசிட்டில் வர வண்டி எப்படின்னா போவான். ஆ, அப்படியே உள்ளே போங்க. ஸோ பாருங்கள் எப்படி வராருன்னு. இவர் அமராவதி பட்டினங்க, காஞ்சிபுரம் மாவட்டம், உத்திரமலூர் ரோட்டு. மொத்தம் சென்னைக்கு போகிற வண்டி மொத்தம் இதில் போகுது. நான் ஆடு மாட்டை டெய்லி இந்த வெயில் தான் ஓட்டி போனேங்க. ஒரு 100 ஆடு, ஒரு 50 மாடு. நீங்கள் எப்படி ஓட்டி மாதம் தெரியல. நேற்றுலேருந்து ரொம்ப இதுவாக இருக்குது ரோட்டில். நைட்லேருந்து போயினாக்கி நீங்கள் வண்டியை ஆளும் கூட ஒதுங்க முடியல. ஆடு மாட்டை நீங்கள் எப்படி மேய்க்கிறதுன்னு தெரியலங்க, போக முடியாது. பார்த்து எப்படி ஓட்டி போய் மேய்க்கிறதுன்னு தெரியல. இன்றைக்கி ஆடு பட்டிலே இருக்குது, ஒன்றும் புரியல. ஆள் போக முடியல. திண்டிவனத்துலேருந்து விவசாய பொருள் எடுத்துகிட்டு வரேங்க. விவசாய பொருள் எடுத்துகிட்டு வந்து பாதிக்கப்பட்டு காலையிலேருந்து 4 hour 5 hour டிராஃபிக்கில் மட்டும் இருக்கிறோம். பொருள் பூரா வேஸ்ட்டாகி போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ டிராஃபிக்கெலாம் குறைஞ்சபட்சம் 5 hourல டிராஃபிக்கில் மாட்டி நிற்கிறோம். சுற்றி சுற்றி வந்தாலும் எந்த பக்கமும் போக முடியல. இப்போ வந்து நான் எந்த பக்கம் போகிறதுன்னு ஒன்றும் புரியாமல் டிராஃபிக்கில் மாட்டினிருக்கேன். நாங்கள் என்ன பிரச்சனையால் இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா? செங்கல்பட்டு பிரிட்ஜு பையா போகிறது பாலம் இதாக ஆகிப்போச்சுன்னு திருப்பி விட்டாங்க ரூட்டை. இப்படி வந்து வாலாஜ்பாத்துக்கு போகலன்னா போக முடியாது. இப்போ வாலாஜ்பாத்தில் மார்க்கெட்டில் போயிட்டு நம்ம சரக்கை கழிக்கணும். விவசாய பொருள்லாம் வேஸ்ட் ஆகுது. குறைஞ்சபட்சம் ஒரு 6-8 hour இப்போ பசுமட்டியமாக காட்டு உள்ள நின்றுன்னு தவிக்கிறோம். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல ஐயா. சாப்பாடு இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் நடு காட்டில் தவிக்கிறோம். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல ஐயா. இதுக்கு என்ன முடிவுன்னு ஒன்றும் புரியாது. இருக்குது இன்னும் எத்தனை மணி நேரம் ஆகும் டிராஃபிக்னு என்னன்னு தெரியாமல் இருக்குது. உணவு இல்லாதது கிடைக்கும். இந்த வயிற்று எங்கே உணவு கிடைக்கும்? நாங்கள் ஒரு டீ, ஒரு வெள்ளை டீ, ஒரு பக்கரில் டீ ஒன்று கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். அவ்வளோதான் போயிட்டுருக்கு. நான் வாழாஜை பார்த்து போனோம். ஓகே ஓகே. ஆமாம். நான் விடிகாலம் 5 மணிலேருந்து நிற்கிறேண்ணா டிராஃபிக்கில். புக்கத்தர குட்டூர்லேருந்து நிற்கிற டிராஃபிக். சரி சரி. இன்னும் நான் இது வாலாஜபாத் போகிறதுக்கு இன்னும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும் பொழுது. வாலாஜபாத் இன்னொரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தான். 1 கிலோமீட்டர் அவ்வளோ டைம் ஆகுது இல்லை. வண்டியை 1 கிலோமீட்டர் வருது, 1 மணி நேரம் ஆகுது. சரி. அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மக்கிட்ட நடக்கிறது எல்லாம் நம்மக்கிட்டே இருக்குது. பாலம் கட்டுற பாலம் வேலை போகிறாங்க எல்லாம்.
சரி சரி ஆமாம் சரிண்ணா சரி பார்த்து போங்க நான் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்குறேன் இங்கே இருக்கீங்களா இல்லை போயிட்டீங்களான்னு ஆ சரி ரைட் தேங்க்ஸ் ஆ சரிங்கண்ணா நண்பர்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் ஸோ சென்னை வரணும் அப்படின்னு நினச்சினா முடிஞ்ச அளவுக்கு வேலூர் பைபாஸில் வந்து வரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இங்கே செங்கல்பட்டு மார்க்கமாக இருக்கும்போது அதிகமான டிராஃபிக் ஏற்படுது அந்த பாலப்பணிகள் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 30லேருந்து 40 நாள் வரைக்கும் நடைபெறும் அப்படின்ற போல் அரசாங்கத்து சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு செங்கல்பட்டு வந்து சென்னை போகணும் அப்படின்ற ஒரு பயணத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுங்க ஏன்னா பெரும்பாலான நிறைய வண்டிகள் பாதிக்கப்படுறாங்க நிறைய டிரைவர்கள் பாதிக்கப்படுறாங்க இதில் பயணிகள் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டாலுமே வாகன ஓட்டிகள் பெருமளவில் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா இந்த சாலை நெல்வாய் கூட்டோட்டு பய சேரும் இந்த சாலை பார்த்திங்கன்னா குறைந்த அளவிலான வண்டிகள் மட்டும்தான் போயிட்டு இருக்க ஒரு சாலை இந்த வயலில் பார்த்திங்கன்னா திடீர்னு இவ்வளோ வண்டிகள் ஆயிரக்கணக்கான வண்டிகள் உள்ளே போகிறப்போ உணவு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது அதே போல் தண்ணீரும் பற்றாக்குறை ஏற்படுது இந்த வயலில் இதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் தான் இந்த வயலில் பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற போல் உணவுகளும் ஓட்டல் உரிமையாளர்கள் உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க இன்றைக்கி திடீர்னு சடனாக பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி வரைக்கும் இருக்கிற ஓட்டல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 கிலோமே எல்லா உணவுகளும் காலியாகிடுச்சு இட்லி தோசை வடை எல்லாமே காலியாகிறதுனால நிறைய ரெகுலராக வண்டி ஓட்டிட்டு போகிற ஓட்டுநர்களும் இந்த வயலில் பாதிக்கப்படுறாங்க அதே போல் புதுசாக வரவங்களுக்கும் உணவு கிடைக்க மாட்டேங்குது இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா உணவு உற்பத்தின்றது இந்த பக்கத்தில் அதிகரிக்கும் ஸோ ஓட்டல்களில் இதுக்கப்புறம் உணவுகள் கொஞ்சம் அதிகமாக உற்பத்தி பண்ணலாம் பொதுமக்களுக்கு ஏன்னா அதிகமான வண்டிகள் வரப்போ தான் அவங்க அதிகமான உணவுகள் உற்பத்தி பண்ணுவாங்க இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஓட்டல்லையும் கொஞ்சபட்சம் ஒரு 50லேருந்து 100 பேருக்குள்ளே தான் உணவுகள் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி பலாயிரக்கணக்கானவர் இந்த வயலில் பயணம் பண்ணுறதுனால நிறைய பேருக்கான உணவுகளை அவங்களால் உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியல அதே போல் பார்த்திங்கன்னா ரெகுலராக வண்டி போகிறவங்க அந்த உணவுகள் இல்லாமல் பாதிக்கப்படுறாங்க இந்த பாதிப்பு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பழசிவரம் முதல் இந்த பக்கம் புக்கத்தோர வரைக்கும் ஹெவி டிராஃபிக்காக இருக்குது அப்படின்ற போல் நமக்கு களத்துலேருந்து நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு பயணங்களை கொஞ்சம் பார்த்து மேற்கொள்ளுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வேலூர் வழியாக வந்து சென்னை வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த தகவலை உங்ககிட்ட பதிவு பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நிறைய பேர் இந்த தகவலை பார்த்திங்கன்னா நியூஸ் சேனல்களையும் கண்டுட்டு இருக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வயலில் வரத்தை கொஞ்சம் தவிர்த்துருங்க என்னென்னா இது வந்து ஒரு உருவச்சாலை மாதிரி தான் ஒரு பக்கம் ஒரு வண்டி போகும் இன்னொரு பக்கம் இன்னொரு வண்டி வரும் ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வண்டிகள் போகிறப்போ டிராஃபிக் ஆகுது இந்த வயலில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆடு மாடுகள் ரோட்டு மேலே ஓட்டின்னு போயிட்டு கைனிகளில் மேய்ப்பாங்க ஸோ காடுகளில் கரம்பாக இருக்க கைனிகளில் மேய்ச்சிட்டு இருப்பாங்க அவங்களாமே பெருத்த பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க என்னென்னா ரெகுலராக ஒரு வண்டி ரெண்டு வண்டி வர இடத்துல ஆயிரக்கணக்கான வண்டிகள் உள்ளே போகிறப்போ ஆடு மாடுகள் எல்லாமே மிரளுது 100 ஆடு 200 ஆடு ஒரு ஆள் ஓட்டிட்டு போகிற சாலையில் இன்றைக்கி 4 பேர் ஓட்டிட்டு போகிற ஒரு நிலமையில தான் ஒரு சில விவசாயிகள் இந்த சாலையில் இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பாலப்பணிகள் எவ்வளோ சீக்கிரம் நிறைவு பெற்று பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வருதோ அவ்வளோவும் பார்த்திங்கன்னா இந்த வயலில் இருக்க எங்கள் பகுதியில் இருக்க நிறைய பேருக்கு நல்வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா வண்டிகள்ன்றதும் பார்த்திங்கன்னா அதிகமாக வரதுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது பொல்யூஷன் பிரச்சனை அதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் அதிகமாக ஏற்படுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அரசாங்கம் சீக்கிரம் நடவடிக்கை எடுத்து அந்த பாலப்பணிகளை துரிதப்படுத்தி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு விரைவில் கொண்டுட்டு வரணும் அப்படின்றத என்னுடைய ஒரு கோரிக்கையை அரசாங்கத்துக்கு வைக்கிறேன் ஸோ நான் இந்த வயலில் யார் யார் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க போகிறீங்க அப்படின்றதையும் கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே